Welcome to First Class Tuition Center. This is Prakash. அனைவருக்கும் வணக்கம். இப்போ சமீபத்தில் ஒரு அறிவிப்பு வந்திருக்கு. அதாவது உங்களுக்கு ஏப்ரல் முதல் வாரம் இரண்டாவது வாரத்தில் உங்களுக்கு ஆசிரியர் தகுதி தேர்வு நடைபெறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் எந்த கொஸ்டின் கொடுத்தாலும் நீங்கள் ரிவிஷன் கொடுங்க, உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எந்த கொஸ்டின் பேப்பர் கிடைச்சாலும் பரவாயில்ல, நீங்கள் ரிவிஷன் பண்ணுங்கள். அதாவது இப்போது நம்ம கடைசியாக 2018-19 நடைபெற்ற இந்த குரூப் ஃபோரில் இருந்து நம்ம தமிழ் பார்த்தோம், பொது தமிழ் பார்த்தோம், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பொது அறிவு பார்த்துருந்தோம். நீங்கள் கிளாஸ்க்குள்ளே போய் பார்க்குறப்ப உங்களுக்கு அழகாக தெரிஞ்சிருக்கும். இப்போ நீங்கள் குரூப் ஃபோருக்கு தனியாக படிக்கணும், அதே மாதிரி இந்த இது டிஎன்டிஇடிக்கும் தனியாக படிக்கணும்னு அவசியம் இல்லை. பொதுவாக மேக்ஸிமம் எல்லாமே ரிலேட்டடாக தான் இருக்கும். எல்லாம் 6வதுலேருந்து 12வது வரைக்கும் உள்ள அதுதான் இருக்கும். நீங்கள் எந்த கொஸ்டின் பேப்பர் கிடைச்சாலும் நீங்கள் தவறாமல் அந்த கொஸ்டின் பேப்பர் ரிவிஷன் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 2019 நடைபெற்ற குரூப் ஃபோர் விஏஓ அதனுடைய மேக்ஸ். இன்றைக்கி மேக்ஸ் ஒரு ரிவிஷன் போய்க்கலாம். தொடர்ந்து கிளாஸ் பாருங்கள். நம்ம கிளாஸ்ன்னு இல்லை, பொதுவாக உங்களுக்கு எந்த கிளாஸ் கிடைச்சாலும் பரவாயில்ல. எல்லா கிளாஸுமே எல்லாருமே ரொம்ப ரிஸ்க் எடுத்து தான் பண்ணுறாங்க. நீங்கள் பாருங்கள், கண்டிப்பாக இந்த தடவை வேலை வாய்ப்பை உறுதி செய்யலாம். தொடர்ந்து இருக்கிற 6 மாதமும் தொடர்ந்து விடாமுயற்சி, தினமும் 1 மணி நேரம் 2 மணி நேரம் உங்களுக்கு எப்பப்பெல்லாம் டைம் கிடைக்கிறோ ஏதாவது ஒரு கிளாஸ், அதாவது தமிழ் மேக்ஸு, பொதுவாக மெயினாக தமிழ் 100 மார்க் 100 கொஸ்டின், அதுக்கப்புறம் மேக்ஸு சயின்ஸு, நீங்கள் ஜென்ரல் இதை எது கிடைச்சாலும் நீங்கள் இப்படியே ரிவிஷன் பண்ணிகிட்டே இருங்க. அப்போ தான் உங்களால் ஈஸியாக ஸ்கோர் பண்ண முடியும். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்துலேயே பெல் பட்டன் ரொம்ப ப்ரெஸ் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸு கொஞ்சம் கிளாஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம 2019 நடைபெற்ற குரூப் ஃபோர்லேருந்து மேக்ஸ் ரிவிஷன் போய்க்கலாம், கிளாஸ் பார்க்கலாம். இப்போ கொஸ்டின் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா கவனிங்க. 2 உருளைகளின் உயரங்கள் முறையே, 2 சிலிண்டர் நல்லா கவனிச்சுங்க, 2 உருளைகளின் உயரங்கள் முறையே 2 உருளை கொடுத்துருக்காங்க. 1 H1 இன்னொன்று H2. 2 உருளைகளின் உயரங்கள், height 1 height 2, என்னது 2 உருளை 2 உருளை 2 உருளை 2 உருளைகளின் உயரங்கள் முறையே, 2 உருளைகளின் உயரங்கள் முறையே 1:2 1:2. இவற்றின் ஆரங்கள் முறையே, இவற்றின் ஆரங்கள் முறையே ரேடியஸ் R1:R2 = 2:1. நல்லா கவனிச்சுங்க, இது 2 உருளை 2 உருளைகளின் உயரங்கள் முறையே, இந்த 2 உருளைகளின் உயரங்கள் முறையே 1:2. இதே 2 உயரம் உருளையில் ஆரங்கள் முறையே 2:1 இதே 1 எனில் இவற்றின் கன அளவுகளின் விகிதம் என்ன? V1:V2 = என்ன? இதான் கொஸ்டின். கன அளவுகளின் விகிதம் காட்டுங்க. ரொம்ப 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 ஈஸி, நல்லா கவனிங்க. 2 உருளைகளின் உயரங்கள் 1:2, ஆரங்கள் 2:1 எனில் கன அளவுகளின் விகிதம் காட்டு. கன அளவு V1/V2, உருளையின் கன அளவு. உருளை நம்ம பார்த்துட்டு இருக்கிறது உருளை தான், சிலிண்டர் உருளையின் கன அளவு πr²h/πr²h. நம்மகிட்ட 2 இருக்கு, அதனால இங்கே R1H1 போட்டுக்கலாம், இங்கே R2H2 போட்டுக்கலாம். இப்போ பை கேன்சல் பண்ணிக்கலாம். பை கேன்சல் பண்ணிட்டா மீது என்ன இருக்கும்? R1 எவ்வளோ நேரம்? R1 நேராக பாருங்கள், R1க்கு நேராக என்ன இருக்கு? 2 இருக்கா? 2 2 ஸ்கொயர் R1 ஸ்கொயர் தானே, 2 ஸ்கொயர் இன்ட்டு H1 நேரம் வேறு என்ன இருக்கு? 1/ R2 பாருங்க, R2 நேரம் கீழே 1 1 ஸ்கொயர் இன்ட்டு H2 எவ்வளோ பாருங்க? 2. ஸோ 2 ஸ்கொயர் வந்து 4 4×1/ 1 ஸ்கொயர் 1 1×2 2. ஸோ 4/2 கேன்சல் பண்ணால் 2/1 நம்ம ரேஷியோவாக எழுதுனா V1/V2 = 2/1 V1:V2 = 2:1. கனளவு விகிதம் எவ்வளோ? 2:1. ரொம்ப ரொம்ப ஈஸி, ஒன்றும் கஷ்டம் இல்லை. 2 உயரங்கள் 2 உருளை 2 உருளையும் உயரங்கள் கொடுத்துருக்காங்க 1:2, ஆரங்கள் கொடுத்துருக்காங்க 2:1. அப்படின்னா கன அளவுகளின் விகிதம் பாருங்க, கன அளவுகளின் விகிதம் பாருங்க. உருளையின் கன அளவு
pi r square h urule indha formula la pi r square h idhula rendu irukku adanalae r1 h1 r2 h2 na rendu irukliya rendu urule irukliya adanalae correct ah substitute pannina paaru onnume illa h1 irukku h2 irukku r1 irukku r2 irukku divide pannunga enna varudho adu vandu ratio la kondu vandha podum adutha sum paakalam அடுத்த क्वेश्चन பாத்தீங்கன்னா 1 69/64 கனமூலம் காண்க ஃபைண்ட் தி கியூப் ரூட் இதெல்லாம் உங்களுக்கு ஆப்ஷன் இருக்கும் எல்லாமே ஏபிசிடி ஆப்ஷன் இருக்கும் ஆப்ஷன்ல 2:1 இந்த சம்க்கு அடுத்த சம் பாத்தீங்கன்னா கியூப் ரூட் கண்டுபிடிக்கணும் 1 69/64 கனமூலம் காண்க தமிழ் படி கனமூலம் காண்க ரொம்ப ஈஸி இந்த ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுங்க 64 64 64 61 ரெண்டு பேருக்குறோம் 64 64 இதனுடைய நம்ம கனமூலம் எடுக்கிறோம் கனமூலம்னா கியூப் ரூட் 125 அஞ்சாவது டேபிள் போட்டா 25 இது அஞ்சாவது டேபிள் போட்டா 5 அதே மாதிரி 64 64 ல 2 டேபிள் போட்டா 32 रेंडा टेबल पदना रेंडा टेबल पोट एट नाल रेंडु रेंडु क्यूब रूट ताने क्यूब रूट ना ओन्नु रेंडु मूणु फाइव इंटु फाइव इंटु फाइव डिवाइडेड बाय इंद सेट ओन्नु इंद सेट ओन्नु क्यूब रूट ताने अप्पो रेंडु इंटु रेंडु नाल नाल रेंडु एट क्यूब रूट दाने उल्टे सो इक्वल टू पाई क्यूब बाय फोर क्यूब चार आरोध रण्डे उल्टे दो तीरों तंजी करना अंजी क्यूब रहना पड़ता है ना अंजी इंटर अंजी इंटर अंजी डिवाइड बाय ये वाला नाल क्यूब नाल क्यूब नाल क्यूब कर दे पर ने नाल इंटर नाल पदना अदनार ना लागू करना। उल्टे 5 क्यूब बाई 4 क्यूब क्यूब त्रुटि था ना? The answer is 5 बाई 4। आंसर वालों 5 बाई 4। तो हम ये सी अलावा तो और सेट कोणे डट लाम इधर एंड कोणे पर इधर एंड कोणे इधर एंड कोणे। So 4 क्यूब एंड इधर सेट कोणे डट लाम ये मारे 5 क्यूब बाई 4 क्यूब बी कोणे क्यूब वाला कैंसिल पड़ लेना क्वेश्चन में क्यूब रूट को கொடுத்திருக்காங்க कैंसिल பண்ணா 5 by 4 आंसर வந்து ऑप्शन வந்து 5 by 4 தான் ரைட் அடுத்த क्वेश्चन அடுத்த क्वेश्चन பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பழ வியாபாரி ரூபாய் 150 வீதம் 8 திராட்சை பழ பெட்டிகளை வாங்குகிறார் நல்லா கவனிங்க ஒரு பழ வியாபாரி என்ன பண்றாரு ரூபாய் 150 வீதம் ஒரு பெட்டி வந்து 150 ரூபாய் அந்த மாதிரி 8 திராட்சை பெட்டி திராட்சை பழ பெட்டிகளை வாங்குகிறார் ஒன்னு வந்து 150 ரூபாய் द्राक्ष पड़ी व्यापारी द्राक्ष पड़ा அதே ஒரு பெட்டியில உள்ள பழங்கள் கெட்டு விட்டுற. அப்ப 8 பெட்டியில 8 - 1 7 பெட்டி தான் இருக்கு. ஏனா ஒரு பெட்டியில உள்ள பழங்கள் கெட்டு விட்டுற அழுகி விட்டுற. மீதம் உள்ள பழ பெட்டிகளை ரூபாய் 190 வீதம் விற்று விடுறார். அப்ப அவர்ட்ட எவ்வளவு பெட்டி இருக்கு? 7 பெட்டி இருக்கு. 7 பெட்டியில 190 ஒரு பெட்டி வந்து 190 ரூபாய் விற்கிறார். ஒரு பெட்டி வந்து 190 ரூபாய்1330 लाभ अलग नष्ट सदवी लाभ अलग नष्ट सदवी विच
மைனஸ் வாங்கிய விலை 1200. அப்போ ரெண்டையும் மைனஸ் பண்ணிட்டா 130 ரூபாய் அவருக்கு லாபம். வாங்கிய விலை 1200, விற்ற விலை 1330. அப்போ 130 ரூபாய் ஒரு பெட்டி பழம் அடைகிறதா கூட அவர் விற்றதுல அவருக்கு 130 ரூபாய் லாபம். இதை வந்து சதவீதத்தில் காண்டா கொடுத்துருக்காங்க. சதவீதம் எப்படி கண்டுபிடிக்கிறது? 130 லாபம் தானே, லாபம் 130, லாபமா நஷ்டமா சதவீதத்தில் இப்படி தான் போடணும். டிவைடட் பை வாங்கி விலை 1200, வாங்கி விலை எவ்வளோ 1200 இன்ட்டு 100 இன்ட்டு 100. இதில் இந்த 2 0, இந்த 2 0 கேன்சல் பண்ணிடலாம். அப்போது 130/12, 130/12னா 1/12, 12 0, 10க்கு 0, அடுத்தது 100 இருக்கும், 100க்கு 8/12, 7/12, 80 8/12, 96, 8/12, 96, 4 இருக்கும், 40க்கு 3/12, 10.83. ஆன்சர் இஸ் 10.83. நான் வந்து நீங்கள் நல்லா ரெஃபர் பண்ணி ஒர்க் அவுட் பண்ணுங்க. லாப சதவீதம் எவ்வளோ? 10.83. ரெண்டையும் டிவைட் பண்ணால் உங்களுக்கு 10.83. அடுத்து சம்பவிக்கலாம். ஒருவர் முதல் மாதம் ரூபாய் 640, இரண்டாவது மாதம் ரூபாய் 720, மூன்றாவது மாதம் ரூபாய் 800 இவ்வாறு சேமிக்கிறார். முதல் மாதம் 640, முதல் மாதம் 640 ரூபாய் சேமிக்கிறாரு. ரெண்டாவது மாதம் 720 ரூபாய் சேமிக்கிறாரு. மூணாவது மாதம் 800 ரூபாய் சேமிக்கிறாரு. இவ்வாறு சேமிக்கிறார் எனில் 25வது மாதம் அவருடைய சேமிப்பு எவ்வளவு? 25வது மாதம் அவருடைய சேமிப்பு எவ்வளவு? இது T1, இது T2, இது T3, இப்படியே போயிட்டு இருந்தா 25வது மாதம் அவருடைய சேமிப்பு எவ்வளவா இருக்கும்? இதுதான் க்வெஸ்சன். நல்லா கவனிச்சுங்க. ஒருவர் முதல் மாதம் ரூபாய் 640, ஃபர்ஸ்ட் மாதம் 640 ரூபாய் அவருடைய போஸ்ட் ஆஃபீஸ்லையோ சேவிங்ஸ்ல தான் உள்ள பண்றாரு. ரெண்டாவது மாதம் அதில் ஒரு 80 ரூபாய் சேர்த்துருக்காரு, 720 ரூபாய் போடுறாரு. மூணாவது மாதம் 800 ரூபா சேமிக்கிறார். இப்படியே சேமிச்சுட்டே போறாருன்னா 25வது மாதத்தில் அவருடைய சேமிப்பு எவ்வளவு? இதில் A=, ஃபஸ்ட்டு 640, D=, வித்தியாசம், இந்த ரெண்டுக்கு வித்தியாசம், இந்த ரெண்டுக்கு வித்தியாசம், எது வேணாலும் பண்ணலாம். வித்தியாசம் இந்த ரெண்டுக்கு வித்தியாசம் T2 - T1, 720 - 640 = 80. 25வது மாதம் எவ்வளோ? அப்போது T 25. 25வது மாதம் = A+(n-1) T. ஃபார்முலா A+(n-1). ஏ எவ்வளோ? 640 ப்ளஸ் என் வந்து 25 மாதம், என் வந்து 25 மாதம், -1 இன்ட்டு டி வந்து 80. ஸோ 640 ப்ளஸ் 25 -1 24, 24 இன்ட்டு 80. 640 ப்ளஸ் 32 -3 2 16 19, 1920. 1920 ஒரு 640. 25வது மாத முடிவில் அவர் சேமித்த தொகை ரூபாய் 2560. 2560 ரொம்ப ஈஸி. முதல் மாதம் ஒரு 640 ரூபாயும், இரண்டாவது மாதம் 720 ரூபாயும், மூன்றாவது மாதம் 800 ரூபாய் சேமிச்சுட்டே போனார்னா 25வது மாதம் அவருடைய சேமிப்பு தொகை எவ்வளவு? இது வந்து ஃபஸ்ட்டு ஏ, இதுலேருந்து மைனஸ் பண்ணால் டி. 25 தெரியாது, 25 - 1 24 இன்ட்டு டி. இந்த ரெண்டையும் மல்டிபிள் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதை ப்ளஸ் பண்ணுங்கள். ஃபார்முலா மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்த கொஸ்டின், பார்த்தீங்கன்னா ஒரு வட்ட வடிவிலான தாமிர கம்பியின் ஆரம் 35 சென்டிமீட்டர். ஒரு வட்ட வடிவிலான, இந்த மாதிரி ஒரு தாமிர கம்பி இருக்கு, வட்ட வடிவம், வட்ட வடிவிலான தாமிர கம்பியின் ஆரம் 35 சென்டிமீட்டர். இதனுடைய ஆரம் எவ்வளோ? 35 சென்டிமீட்டர். வட்ட வடிவில் உள்ள ஒரு தாமிர கம்பியின் ஆரம் 35 சென்டிமீட்டர். இது ஒரு சதுர வடிவமாக வளைக்கப்படுகிறது. இது என்ன பண்ணுறீங்க? இது ஒரு சதுர வடிவாக வளைக்கப்படுகிறது. அந்த கம்பியை, இந்த மாதிரி உள்ள கம்பியை, வட்ட வடிவில் உள்ள ஒரு கம்பியை சதுர வடிவில் வந்து வளைக்கப்படுகிறது. எனில் இதன் பக்கத்தை காண்க, சதுரத்தின் பக்கத்தை காண்க. இதனுடைய
பக்கத்தை காண்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. எதோ இருந்துச்சு வட்டமாக இருந்துச்சு, அதை நம்ம என்னமா மாற்றிருக்கிறோம், சதுரமாக மாற்றிருக்கிறோம். 6 35 சென்டிமீட்டர் சதுரத்தின் பரப்பளவு 1/4 சதுரமாக வளைக்கப்படுகிறது. 1/4 × 2πr 1/4 × 2πr நல்லா கவனிங்க, 1/4 × 2πr இப்போ 1/4 × 2 × π வேல்யூ தெரியும், 22/7 × 6 எவ்வளோ, 6 வந்து மேலே 35. நல்லா கவனி, 1/4 × 2 × π பதிலாக 22/7 × 6 வந்து 35 மேலே கொடுத்துருக்காங்க. இந்த 7க்கும் 35க்கும் 5 டைம்ஸ், இந்த 4க்கும் இந்த 2க்கும் 2 டைம்ஸ், இந்த 2க்கும் இந்த 22க்கும் 11 டைம்ஸ். ஸோ 11 × 5 = 55 சென்டிமீட்டர் ஸ்கொயர். ஆப்ஷனில் 55 சென்டிமீட்டர் ஸ்கொயர் இருந்தால் அவ்வளோதான், நீங்கள் மார்க் பண்ணிக்கலாம். ஒரு வட்ட வடிவில் உள்ள 6 35 சென்டிமீட்டர் வட்ட வடிவில் உள்ள ஒரு இரும்பு கம்பியை சதுரமாக வளைக்கும் போது சதுரத்தின் பரப்பளவு காண்க, பரப்பளவு எவ்வளோ, 55 சென்டிமீட்டர் ஸ்கொயர். அடுத்த கொஸ்டின் நல்லா கவனிங்க. 3x + 6y + 7 = 0 மற்றும் 2x + ky = 5 என்ற இரண்டு நேர்கோடுகள் ஒன்றுக்கொன்று செங்குத்தெறி, இப்படி போட்டால் செங்குத்தெறி கேயின் மதிப்பெண்ண, இந்த ரெண்டு நேர்கோடு கொடுத்துருக்காங்க இல்லையா, இந்த இரண்டு நேர்கோடுகள் ஒன்றுக்கொன்று செங்குத்தெறி கேயின் மதிப்பெண்ண. நல்லா கவனிங்க, இரண்டு நேர்கோடுகள் ஒன்றுக்கொன்று செங்குத்தெறி கேயின் மதிப்பெண்ண. முதல்ல இருந்து சாய் கொடுக்கலாம், ஃபஸ்ட்டு சாய் எடுக்கலாம், ஃபஸ்ட் ஈக்குவேஷன் இதுலேருந்து சாய் எடுக்கலாம். இது m1 வச்சுக்கலாம், -x(-x)/y(-y)(-) -coefficient(x)/coefficient(y)(-y)(-) இதான் ஃபார்முலா, ரொம்ப ஈஸி. ஒரு ஈக்குவேஷன் வந்து சாய் எடுத்துருக்கு, ஒரு ஈக்குவேஷன் வந்து சாய் எடுக்கணும்னா ஒன்றும் கஷ்டம் இல்லை, மைனஸ் போட்டு எக்ஸுக்கு முன்னாடி என்ன இருக்குது 3/y, ஒய்க்கு முன்னாடி என்ன இருக்குது 6 3/6. நல்லா கவனிங்க, ஒன்றும் கஷ்டம் இல்லை, ரொம்ப ரொம்ப ஈஸி. இதுலேருந்து சாய் எப்படி எடுக்கணும்னா மைனஸ் போட்டுருங்க, எக்ஸுக்கு முன்னாடி என்ன இருக்கோ டிவைடட் பை ஒய்க்கு முன்னாடி உள்ள வேல்யூ, coefficient(x)/coefficient(y). ஸோ இது கேன்சல் பண்ணலாம், -1/2. இதுக்கு நம்ம எடுத்துட்டோம் -1/2, அதே மாதிரி அடுத்ததுக்கு எடுக்கிறோம், இதுக்கு எடுக்கிறோம், இது அதே மாதிரி m2 வச்சுக்கலாம். m2 வைக்கிறப்போ -2/k, இது வந்து m2. மைனஸ் போட்ட ஃபார்முலாவில் எக்ஸ்க்கு முன்னாடி 2 இருக்குது, ஒய்க்கு முன்னாடி கே இருக்குது. இப்போ ரெண்டும் நேர்கோடுகள் ஒன்றுக்கொன்று செங்குத்து அப்படின்னா m1 × m2 = -1. இது ஃபார்முலா, இது இரண்டு நேர்கோடுகள் ஒன்றுக்கொன்று செங்குத்துனா m1 × m2 - 1. இப்போ m1 நமக்கு எவ்வளோ வந்திருக்கு மேலே, -1/2 × m2 என்ன வந்திருக்கு, -2/k = -1. 2 கேன்சல் பண்ணிடலாம், மேலே ஒன்றுமே இல்லை, -(-)+ 1/k = -1, k = -1. இந்த ரெண்டே பேர் வரும், 1/k = -1, k = -1/1 = -1, கேயோட மதிப்பு எவ்வளோ, -1. ரொம்ப ரொம்ப ஈஸி. அடுத்த சம் பார்க்கலாம், அடுத்த சம் பாருங்க, 1+2+3+etc.+n = k. 1+2+3+etc.+n = k எனில் 1³+2³+3³etc.+n³ = what? இதான் கொஸ்டின், நல்லா கவனிச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் இதுக்கு என்ன பார்க்கலாம், 1+2+3+n இது வந்தாலே இது வந்து இயலன்கள், இது வந்து என்னது இயலன்கள், இயலன்களையும் கூடுதல் காணும் வாய்ப்பாடு வந்து இதுக்கு வந்து ஃபார்முலா n × n+1/2. இதுக்கு இதுதான் ஃபார்முலா. இந்த ரெண்டாவது இருக்கு இல்லையா, இதுக்கு என்ன ஃபார்முலா, இது வந்து ரெண்டாவது வந்ததுக்கு n × n+1/2² இந்த ரெண்டுக்கு என்ன வித்தியாசம், நல்லா கவனிக்க. ஃபர்ஸ்ட் வந்து 1+2+3 வந்தால் n × n+1/2, 1³+2³+3³ இதுக்கு என்ன ஃபார்முலா, இந்த ரெண்டுக்கு ஃபார்முலா ஒன்றுமே இல்லை, ரெண்டு ஃபார்முலா மட்டும்தான் நான் எழுதியிருக்கேன். இந்த ரெண்டுக்கு என்ன வித்தியாசம் பாருங்க, இது வந்து கே,
இதெல்லாம் क्वेश्चनல எல்லாம் கொடுத்திருக்காங்க இது வந்து k இது k தான இது 1 ல இருந்து n வரைக்கும் k தான இது k அப்படினா இது இந்த ரெண்டுக்கு என்ன வித்தியாசம் நல்லா கவனிங்க இதுக்கு என்ன வித்தியாசம் இதுல ஸ்கொயர் இருக்கு இது இல்ல அப்ப இது k னா இது என்ன அர்த்தம் k ஸ்கொயர் இது வந்து k ஸ்கொயர் ஆன்சர் என்னது k ஸ்கொயர் ரொம்ப ரொம்ப ஈஸி நல்லா ஃபார்முலா மட்டும் மெமரி பண்ணுங்க இது வந்து n 10 + 1 / 2 இது வந்து n 10 + 1 / 2 ஹோல் ஸ்கொயர் இந்த ரெண்டுக்கு என்ன வித்தியாசம்னா இது வந்து இதுல ஸ்கொயர் இல்ல இதுல ஸ்கொயர் இருக்கு சோ அப்ப இங்க உள்ளத நம்ம ஸ்கொயர் பண்ணா போதும் ஆன்சர் வந்து k ஸ்கொயர் அடுத்து சம் அடுத்த क्वेश्चन பாருங்க 11 ஸ்கொயர் + 12 ஸ்கொயர் + 13 ஸ்கொயர் எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா + 24 ஸ்கொயர் = வாட் இதான் क्वेश्चन நல்லா கவனிங்க 11 ஸ்கொயர் 12 ஸ்கொயர் 13 ஸ்கொயர் 24 ஸ்கொயர் எவ்வளவு இப்போ 1 ல இருந்து பாதி இருக்கா அப்படி பார்க்கறோம் பாதி இருக்கு நம்ம 1 ல இருந்து எடுத்துக்கலாம் 1 ஸ்கொயர் 2 ஸ்கொயர் 3 ஸ்கொயர் எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா + 24 ஸ்கொயர் மைனஸ் பாருங்க இந்த क्वेश्चन வந்து பாதி இருந்து 11 ல இருந்து நான் இங்க 1 ல இருந்து எடுத்து இருக்கேன் 1 ல இருந்து லாஸ்ட் வரைக்கும் மைனஸ் மறுபடியும் 1 ல இருந்து 1 ஸ்கொயர் 2 ஸ்கொயர் 3 ஸ்கொயர் எக்ஸெட்ரா என்ன நம்பர் கொடுத்திருக்காங்களோ அதுக்கு முதல் நம்பர் இங்க கொடுத்திருக்கிற நம்பர் முதல் நம்பர் அப்ப இது வந்து 10 ஸ்கொயர் நல்லா கவனிங்க ரொம்ப ரொம்ப ஈஸி क्वेश्चन வந்து பாதி இருந்து இருக்கு பாதி இருந்து இருக்கு 1 ல இருந்து வரல நான் 1 ல இருந்து எடுத்து இருக்கேன் 1 ஸ்கொயர் 2 ஸ்கொயர் 3 ஸ்கொயர் கடைசி நம்பர் 24 1 ல இருந்து லாஸ்ட் வரைக்கும் எழுதிட்டு மைனஸ் மறுபடியும் 1 ல இருந்து 1 ஸ்கொயர் 2 ஸ்கொயர் 3 ஸ்கொயர் அவங்க கொடுத்த நம்பருக்கு முதல் நம்பர் என்ன நம்பர் கொடுத்தாங்களோ அதுக்கு முதல் நம்பர் முதல் நம்பர் எவ்வளவு 10 நல்லா கவனிங்க மறுபடியும் ஒரு தடவை சொல்றேன் ஃபர்ஸ்ட் ல இருந்து லாஸ்ட் வரைக்கும் ஃபர்ஸ்ட் ல இருந்து 1 ல இருந்து லாஸ்ட் வரைக்கும் மைனஸ் மறுபடியும் 1 ல இருந்து கொடுத்த நம்பருக்கு முதல் நம்பர் क्वेश्चन பாதியில இருந்து வரப்போ இப்படி தான் பண்ணணும் எல்லா சமமுமே இந்த மாதிரி வர எல்லா சமமுமே பாதியில இருந்து வந்தா 2 டைம்ஸ் சோ இந்த ஃபார்முலா பாத்தீங்கன்னா n n + 1 2n plus 1 divided by 6 n into n plus 1 into 2n plus 1 divided by 6 இதுல ஃபர்ஸ்ட்ல n வந்து 24 24 into 24 plus 1 25 25 into இந்த ரெண்டே மல்டிப்ளை பண்ணுங்க சரி கூட்டுங்க 49 2n 2 into 24 48 48 plus 1 49 49 by 6 minus நல்லா கவனிங்க ஃபர்ஸ்ட் நம்பர் 24 அதுக்கு அடுத்த நம்பர் 25 25 24 கூட்டினா 49 மறப்படாம பண்ணுங்க ஃபர்ஸ்ட் நம்பர் 24 அடுத்த நம்பர் 25 24 25 கூட்டினா 49 2 into n 48 48 plus 1 49 அதே மாதிரி 10 10 into நீங்களே சொல்லலாம் அடுத்த நம்பர் 11 10 11 கூட்டினா 21 by 6 இத கேன்சல் பண்ணலாம் 4 24 ஆறாவது வாய்ப்பாடு 6 4 24 இத கேன்சல் பண்ணலாம் 3 2 6 5 2 10 இது வந்து 7 3 21 ஓ 4 into 25 100 100 into 49 4900 minus i 11 55 55 into 7 385 49 minus 385 பத்தலஞ்சு போனாஞ்சு ஒன்பதுல எட்டு போச்சுன்னா ஒன்று எட்டு மைனஸ் மூணு அஞ்சு நாலு நாற்பத்தஞ்சு பதினஞ்சு நாற்பத்தஞ்சு பதினஞ்சு கொஸ்டின் இங்கெல்லாம் சென்டிமீட்டர் கொடுத்துருந்தா சென்டிமீட்டர் ஸ்கொயர் கொஸ்டினில் சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க சென்டிமீட்டர் ஸ்கொயர் நீங்கள் கொஸ்டின் பேப்பர் எடுத்து ரெஃபர் பண்ணிக்கோங்க சென்டிமீட்டர் வந்திருக்கும் ஸோ சென்டிமீட்டர் ஸ்கொயர் நாற்பத்தஞ்சு பதினஞ்சு ரொம்ப ஈஸி 1 ல இருந்து லாஸ்ட் வரைக்கும் மைனஸ் 1 ல இருந்து அவங்க கொடுத்திருக்கிற நம்பருக்கு முதல் நம்பர் வரைக்கும் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு அழகாக ஆன்சர் வந்துடும் அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ஒரு பெருக்கு தொடரின் ஒரு பெருக்கு தொடரின் இரண்டாம் உறுப்பு பெருக்கு தொடரின் இரண்டாம் உறுப்பு 3 பை 5 மூன்றாம் உறுப்பு ஆகும் 1 பை 5 எனில் பெருக்கு விகிதம் காண்க ஆர் இக்குவல் டு வாட் இது ஜிபி இது பெருக்கு தொடர் பெருக்கு தொடர் ஒரு பெருக்கு தொடரின் இரண்டாம் உறுப்பு 3 பை 5 மூன்றாம் உறுப்பு 1 பை 5 எனில் பெருக்கு விகிதம் காண்க பெருக்கு விகிதம் இங்கிலீஷ் மீடியம் ரேஷியோ காமன் ரேஷியோ அப்படின்னு கேட்டிருக்கான் ரெண்டு அதாவது பெருக்கு தொடர்னாலே டிவைட் பண்ணும் கூட்டு தொடர்னா மைனஸ் பண்ணும்
கூட்டு தொடர்னா மைனஸ் பண்ணணும், பெருக்கு தொடர்னா டிவைட் பண்ணணும். ஸோ நீங்கள் டிவைட் பண்ணலாம் டி த்ரீ பை டி டூ, எப்படி வேணாலும் டிவைட் பண்ணலாம். டி த்ரீ பை டி டூ, டி த்ரீ எவ்வளோ, டி த்ரீ வந்து உங்களுக்கு ஒன் பை ஃபைவ், பை டி டூ எவ்வளோ த்ரீ பை ஃபைவ், டி த்ரீ ஒன் பை ஃபைவ் பை டி டூ வந்து த்ரீ பை ஃபைவ். இந்த ஒன் பை ஃபைவ் அப்படியே இருக்கும், இது மேலே போகிறப்போ அந்த சைடு போகிறப்போ ரெசிப்ரோகல் தலைகீழே ஆகும். ஸோ ஃபைவ் பை த்ரீ, த்ரீ பை ஃபைவ் அந்த சைடு போகிறப்ப என்ன ஆகும், ஃபைவ் பை த்ரீ, ஃபைவ் ஃபைவ் கேன்சல் பண்ணிடலாம், ஆன்சர் வந்து ஒன் பை த்ரீ. ஆன்சர் எவ்வளோ ஆர் எவ்வளோ, ஒன் பை த்ரீ. ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு சம், ஆப்ஷன் உங்களுக்கு இருக்கும், ஒன் பை த்ரீ இருந்தால் நீங்கள் டிக்கெட் அடிச்சுக்கலாம். நான் சம்மை எப்படி வந்துச்சுன்னு தெரியணும், டி டூ டி த்ரீ டிவைட் பண்ணால் ரேஷியோ கிடைச்சிடும். அடுத்த சம் பார்க்கலாம். அடுத்த கொஸ்டின் பாருங்கள், மாறுபாட்டு கெழு, இங்கிலீஷ் மீடியம் வந்து சிவி, கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியேஷன், கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியேஷன். மாறுபாட்டு கெழு சிவி அப்படின்னா கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியேஷன், மாறுபாட்டு கெழு மூணு புள்ளி ரெண்டு. சராசரி எக்ஸ் பார் ஈக்குவல் டு நூற்றி அறுபத்தி மூணு புள்ளி எட்டு எனில் திட்ட விளக்கம் சிக்மா ஈக்குவல் டு வாட், திட்ட விளக்கம் காணுங்க. மாறுபாட்டு கேடு கொடுத்துருக்காங்க, சராசரி கொடுத்துருக்காங்க, திட்ட விளக்கம் கேட்டிருக்காங்க. உங்களுக்கு சிவி ஈக்குவல் டு ஒரு ஃபார்முலா இருக்கு, சிவி ஈக்குவல் டு சிக்மா பை எக்ஸ் பார் இன்ட்டு ஹண்ட்ரட், சிவி ஈக்குவல் டு சிக்மா பை எக்ஸ் பார் இன்ட்டு ஹண்ட்ரட். நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க, சிவி ஈக்குவல் டு சிக்மா பை எக்ஸ் பார் இன்ட்டு ஹண்ட்ரட். இதில் சிவி எவ்வளோ மேலே, த்ரீ பாயிண்ட் டூ சிக்மா. இதுதான் நமக்கு தெரியாது, தான் கண்டுபிடிக்கணும், இதை அப்படியே வச்சுக்கலாம். திட்ட விளக்கம் தெரியாது, தெரியாது தானே, அதுதான் கண்டுபிடிக்கணும். பை எக்ஸ் பார் தெரியும், நூற்றி அறுபத்தி மூணு புள்ளி எட்டு இன்ட்டு ஹண்ட்ரட். இப்போ நமக்கு இது தான் வேணும், இதை மட்டும் இந்த சைடு வச்சுக்கலாம். ஸோ என்ன ஆகுதுன்னா, இந்த ரெண்டு குறுக்கு பெருக்கள் மூணு புள்ளி ரெண்டு இன்ட்டு நூற்றி அறுபத்தி மூணு புள்ளி எட்டு டிவைடட் பை நமக்கு தேவை திட்ட விளக்கம் மட்டும் வச்சுட்டா இது ரெண்டும் பெருக்கள், குறுக்கு பெருக்கள் அப்புறம் இன்ட்டு ஹண்ட்ரட். இந்த ரெண்டையும் பெருக்குனீங்கன்னா உங்களுக்கு, நான் வந்து கால்குலேட்டர் யூஸ் பண்ணி போட்டிருக்கிறேன், நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணுங்கள், நமக்கு நேரம் இல்லை அவசரம். ஸோ அதனால் நான் வந்து உங்களுக்கு கால்குலேட்டர் யூஸ் பண்ணிட்டுருக்கிறேன், நீங்கள் அதே மாதிரி பண்ணாதீங்க, நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணுங்கள். ஐம்பத்தி ரெண்டு நானூற்றி பதினாறு, ஐம்பத்தி ரெண்டு நானூற்றி பதினாறு டிவைடட் பை நூறு, இது வந்து நம்ம டிவைட் பண்ணுறப்போ ஆன்சர் வந்து ஃபைவ் பாயிண்ட் டூ ஃபோர். ஆன்சர் எவ்வளோ, ஃபைவ் பாயிண்ட் டூ ஃபோர், ஃபைவ் பாயிண்ட் டூ ஃபோர், ஒன் சிக்ஸ் பாயிண்ட்டே இருக்கும், கடைசி ஆன்சர் வந்து ஃபைவ் பாயிண்ட் டூ ஃபோர். ஆப்ஷனில் ஃபைவ் பாயிண்ட் டூ ஃபோர் தான் எடுத்து நீங்கள் எழுதிக்கலாம். நமக்கு நேரம் இல்லை, அந்த நேரத்தில் நம்ம கால்குலேட்டர் யூஸ் பண்ணுறோம். ஸோ நீங்கள் வந்து ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா திருப்பி திருப்பி ஒரே விஷயம் தான் சொல்கிறேன், ஏன்னா தமிழ் வந்து படிச்சிருக்கிறீங்க, படிச்சுட்டே இருக்கிறீங்க, கண்டிப்பாக தமிழில் வந்து உங்களால் பண்ண முடியும். அதே மாதிரி எல்லாம் மீதி எல்லாமே தியரி தான், இப்போ சயின்ஸு சோசியல் இந்த மாதிரி நீங்கள் பார்க்குறப்ப உங்களுக்கு கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாமே உங்களால் தியரி படிக்க முடியும். மேக்ஸுக்கு அதிகமாக இம்பார்ட்டன்ஸ் யாருமே கொடுக்கறதில்ல. ஸோ மார்க்கு வந்து மெயினாக போகுதுன்னா மேக்ஸில் தான் போகுது. நானும் நிறைய அகாடமி எல்லாத்துலேயும் பார்த்துருக்குறேன், எல்லாருமே வந்து இப்போது தமிழுக்கும் மற்ற சப்ஜெக்ட்டுக்கு தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்களே ஒழிய மேக்ஸுக்கு அதிகபட்சம் யாருமே இம்பார்ட்டன்ஸ் தரல. இதுக்கப்புறம் கொடுப்பாங்களா இல்லையான்னு தெரியல, இது வரைக்கும் தரல. ஸோ நீங்கள் வந்து மேக்ஸில் மார்க் டவுனு நிறைய பேருக்கு டவுன் ஆகுது. ஸோ தொடர்ந்து மேக்ஸ் கிளாஸ் வந்து மற்ற சப்ஜெக்ட் கொடுக்குற முக்கியத்துவத்தையும் மேக்ஸுக்கும் கொடுங்க. மேக்ஸும் டெய்லி ஒர்க் அவுட் பண்ணுங்கள், டெய்லி ஒரு பத்து சம் பார்த்தீங்கனாலே போதும். மேக்ஸில் ஒரு ஹாஃப் அன் அவர் நம்ம கிளாஸ் இனிமேல் இன்னிலேருந்து தொடர்ந்து மேக்ஸ் இருக்கும். எல்லா சப்ஜெக்ட் இருந்தாலும் மேக்ஸ் எப்படி வாரத்தில் ஒரு மூணு நாலு கிளாஸ் மூணு கிளாஸ் கண்டிப்பாக உங்களுக்கு நான் எடுத்துறேன், கண்டினியூஸாக பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போ தான் சொல்லி முடித்தேன், நான் கிளாஸ் ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருந்தேன், ஏப்ரல் ஃபஸ்ட் வீக் செகண்ட் வீக்கில் உங்களுக்கு டிஇடி எக்ஸாம் வருது, அது போக உங்களுக்கு ஜூன் மாதம் உங்களுக்கு குரூப் ஃபோர் வரும். நீங்கள் இந்த கிளாஸ் பார்க்குறது உங்கள் ரெண்டு கிளாஸ்லுமே உங்களுக்கு யூஸ் ஆகும், குரூப் ஃபோர் எழுதினாலும் சரி டிஇடி எழுதினாலும் உங்களுக்கு எல்லாத்துக்குமே யூஸ் ஆகும். இது உங்களுக்கு வகுப்பு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா உங்கள் நண்பர்களுக்கு கொஞ்சம் அப்படியே ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த கிளாஸில் உங்களுக்கு கண்டினியூ பார்க்கலாம். தேங்க்யூ, பை.